एक्सरसाइज 7.1 क्वेश्चन नंबर 9। ये लैंड इज इन द शेप ऑफ रोम्बस। ओके, और लैंड என்ன ஷேப்ல இருக்குன்னா ரோம்பஸ் ஷேப்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க। நெக்ஸ்ட் ஒன், தி பெரிமீட்டர் ஆஃப் தி லேண்ட் இஸ் 160 மீட்டர். ஓகே, அப்ப நம்ம ரோம்பஸோட சைடு ஏ பி சி டி எடுத்தீங்க அப்படினா ஏ டு பி பிளஸ் பி டு சி பிளஸ் சி டு டி பிளஸ் டி டு ஏ, அந்த டோட்டல் பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 160 கொடுத்துருக்காங்க। அப்ப பெரிமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 160 மீட்டரா இருக்கு। ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன் ஆஃப் த டயகனல் இஸ் 48 மீட்டர். ஓகே, அதில் ஏதாவது ஒரு சைடுடைய டயகனல் என்னவா இருக்குன்னா 48 மீட்டரா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க। ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏரியா ஆஃப் தி லேண்ட், ஓகே, அப்போ இந்த ரோம்பஸோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ரோம்பஸ்னாவே நமக்கு தெரியும், தட் இஸ் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, 4 சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு பிசி தட் இஸ் ஈக்குவல் டு சிடி தட் இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஓகே, ஸோ இப்போ பெரிமீட்டர் எப்படி ஆட் பண்ணுங்க, அப்போ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் டிஏ தட் இஸ் ஈக்குவல் டு 160. இதோட லென்த் எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், கே கே கேன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ கே பிளஸ் கே பிளஸ் கே பிளஸ் கே தட் இஸ் ஈக்குவல் டு 160. அப்போ 4K இஸ் ஈக்குவல் டு 160 இருக்கும். அப்போ கேவோட வேல்யூ 160 டிவைடட் பை 4, அப்போ தட் ஆன்சர் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு 40 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சைட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், அதாவது ஏ டு பியோட டிஸ்டன்ஸ் வந்து 40 இருக்கும், பி டு சி வந்து 40, சி டு டி என்ன இருக்கும் 40 மீட்டர், அண்ட் டி டு ஏ வந்து 40 மீட்டராக இருக்கும். ஓகே, நமக்கு இந்த ரோம்பஸோட ஏரியா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏசிடியை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டூவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரோம்பஸோட ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏபிசிங்கிறதுக்கு ஏபி வந்து என்ன வச்சு எடுத்துருக்கோம், தட் இஸ் கே தட் இஸ் 40, பிசி எடுத்துருக்கோம் 40, சிடி வந்து 40 இருக்குது, அண்ட் டிஏ வேணவா இருக்குது 40 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சைட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஏ என்னவா இருக்குது, தட் இஸ் 40, அண்ட் பியோட லென்த் என்னவா இருக்குது, தட் இஸ் 40, சியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 48 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செமி பெரிமீட்டர் எஸ் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ எஸ் எப்படி இருக்கும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை 2. ஓகே, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 40 பிளஸ் 40 பிளஸ் 48 டிவைட் பை 2. ஓகே, அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 128 டிவைட் பை 2. அப்போ கேன்சல் பண்ணுங்கள், 1 2 2, 6 2 12, நெக்ஸ்ட் 1 4 2 8. ஓகே, அப்போ 64 இருக்கும். ஓகே, செமி பெரிமீட்டர் 64 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, நமக்கு இங்கே வந்து என்னது சைட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீரோன்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ தட் இஸ் ஃபார் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ரூட் ஆஃப் எஸ் என்னவா இருக்குது, தட் இஸ் 64. ஓகே, அப்போ 64 இன்டூ 64 மைனஸ் ஏவோட வேல்யூ 40 இன்டூ 64 மைனஸ் 40 பியோட வேல்யூ 40, நெக்ஸ்ட் ஒன் எஸ்ஸோட வேல்யூ 64 மைனஸ் சியோட வேல்யூ 48 இருக்குது. ஓகே, இப்போ வேல்யூ சப்ராக்ட் பண்ணுங்கள், தட் இஸ் ரூட் ஆஃப் 64 இன்டூ 64 மைனஸ் 40 தட் இஸ் 24 இன்டூ 64 மைனஸ் 40 தட் இஸ் 24 இன்டூ நெக்ஸ்ட் ஒன் 64 மைனஸ் 48. ஓகே, அப்போ 14 8 போச்சு அப்படின்னா 6, நெக்ஸ்ட் ஒன் 5 4 போச்சுன்னா 1. ஓகே, இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், 64 நான் 8 ஸ்கொயர்னு எழுதுறேன் இன்டூ இங்கே 24 இன்டூ 24, அப்போ எப்படி இருக்கும், 24 ஸ்கொயர்டாக இருக்கும் இன்டூ 16 நான் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும் பாருங்கள், 8 இன்டூ 24 இன்டூ 4 இருக்கும். ஓகே, அஸ் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம், 8 4 தட் இஸ் 32. ஓகே, அப்போ எப்படி இருக்கும், திஸ் டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அப்போ 32 இன்டூ 24. ஓகே, இப்போ நம்ம 24 மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 4 எடுத்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 2 8, 4 3 12. ஓகே, இப்போ 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 4, 2 3 6. ஓகே, அப்போ ஆட் பண்ணுங்கள், 8 6 7. ஓகே, அப்போ 768 இருக்கும். இங்கே ஏரியா கொடுத்துருக்காங்க, அப்போ மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே,
next one triangle ACD work பண்ணலாம் but அதுக்கு எப்படி இருக்கு பாருங்க சைடு வந்து 40 40 48 அப்ப நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் அப்ப சிமிலர்லி இதே டைப்ல நம்ம வர்க் அவுட் பண்ணோம் அப்படினா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACD என்னவா இருக்கும்னா தட் இஸ் 768 மீட்டர் ஸ்கொயரா இருக்கும் ஓகே அப்ப ஃபைனலா நம்ம வர்க் அவுட் பண்ணிடலாம் ஏரியா ஆஃப் தட் இஸ் ரோம்பஸ் நம்ம லேண்ட் எடுத்துறோம் அப்ப ஏரியா ஆஃப் லேண்ட் என்னவா இருக்கும்னா area of triangle ABC plus area of triangle ACD add பண்ணா நமக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகே அப்ப வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க 768 plus 768 அப்ப ஆட் பண்ணீங்க அப்படினா 8 plus 8 16 remaining 1 6 plus 6 12 plus 1 13 remaining 1 7 plus 7 14 plus 1 15 ஓகே अब 1536 मीटर स्क्वायर आ रखूं ओके अब एरिया ऑफ द लैंड नाम फाइंड आउट பண்ணிட்டோம் ओके okay?